2023 பிறந்ததுலேருந்து இந்த கேமரா லவர்ஸ்க்கு காட்டில் மழை தான். சூப்பர் சூப்பராக, அதுவும் சொல்லப்போனால் மிரர்லெஸ் கேமராவுக்கு நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகுது. இப்போ சோனி ZV-E1 அப்படிங்கிற ஃபுல் ஃப்ரேம் கேமரா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான சுட சுட நியூஸ் காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர்மி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி அருமையான ஒரு சோனி ZV-E1 அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்குது. அந்த கேமரா என்ன, சென்சார் என்ன, என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ தான் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கை கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி விடிஞ்சதுலேருந்து ஒரே பரபரன்னு இருந்துச்சு இந்த வீடியோ செய்யலான்னு. ஸோ இந்த கேமராவில் ஒரு 12 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் பிஎஸ்ஐ சிமோஸ் சென்சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா 12 மெகா பிக்சல் தானே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஒரு A7S Mark III ஓட கேமராவோட சின்ன வேரியண்ட், ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லலாம், அந்த கேமராவோட ஒரு குழந்தை. எப்படி FX30லேருந்து ZV-E10 ஒரு சின்ன வெர்ஷனோ, அதுமாதிரி FX3யோட சின்ன வெர்ஷன் இது சொல்லலாம். A7S III தென் FX3யோட நிறைய விஷயங்கள் இந்த கேமராவில் கொட்டி கிடக்குது. இந்த கேமராவில் 4K 60p தென் 4K 120p வித் நோ க்ராப் அண்ட் நோ லிமிட்டேஷன். டைம் லிமிட் கிடையாது, எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். உங்கள் பேட்டரி சார்ஜ், மெமரி கார்டில் எவ்வளோ இடம் இருக்கும். மற்றபடி இந்த கேமராவில் வழக்கம் போல் இந்த இவிஎஃப் விஷயத்தை எடுத்துட்டாங்க. சோனி வந்து ரொம்ப நாளாகவே இந்த இவிஎஃப்ஐ விரும்புறது கிடையாதுங்க. அவங்க வந்து நல்ல அந்த ஜென்ரேஷனை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. மிரர்லெஸ் கேமரா வந்ததுலேருந்தே நம்ம பசங்க வந்து கண்ணில் கேமரா வச்சு பார்க்குறதே கிடையாது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்ளிப் அவுட் பண்ணிக்கிறாங்க, கீழே வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாரும் கண்ணில் வச்சு எடுக்கிறது கிடையாது. பழைய ஆளுங்க இல்லை எல்லா மாதிரி சின்ன ஆளுங்க தான் வந்து DSLR யூஸ் பண்ணுற, சின்ன சின்ன ஆளுங்க தான் வந்து இந்த கேமராவை கண்ணில் வச்சு பார்க்குற பழக்கம் இருக்குது. பழைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ வர சின்ன ஜெனரேஷன், சின்ன பசங்க யாருமே அந்த இவிஎஃப் விரும்புறது கிடையாது. அதை சோனி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ZV-1, ZV-E10 அதுமாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டாங்க. அதுமாரி சினி லைன் கேமராஸில் கண்டிப்பாக வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த கேமராஸ்லாம் கிடையாது, அதே மாதிரி டிசைனில் தான் இந்த கேமராவும் வரப்போகுது. ஸோ நோ இவிஎஃப். மற்றபடி இந்த கேமராவோட சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க போனோம்னா, நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இந்த கேமரா 1 மெமரி கார்டு ஸ்லாட், நோ ஐபிஸ், இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஒரே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் தான் இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக R8 ரிலீஸ் ஆணுச்சு பார்த்தீங்க, ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் கேமரா வந்து R8 வந்து ரிலீஸ் ஆணுச்சு. அந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஐபிஸ் கிடையாது, ஒரே ஒரு SD கார்டு ஸ்லாட் தான் இருக்கும், அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ சென்டர்டு க்ரியேட்டர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு ஸ்லாட் போதுங்க. ஏன்னா வந்து ஹை கிரேட் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, அடித்து தள்ளி ராலே ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஆளுங்களுக்கும் அதே நேரத்தில் எனக்கு ஃபுல் ஃப்ரேம் பாடி வேணும், நான் ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சரில் நான் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, 4K வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ரேட்டை கம்மி பண்ணும்ல, அந்த முன்னாடியே இந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், காசை கம்மி பண்ணுறதுக்காக இன்பாடி ஸ்டெபிலைசேஷன்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கேமராவிலையும், சோனி ZV-E1 அப்படின்னு சொல்ல போகிற கேமராவிலையும் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாதுங்கிற விஷயம் வந்திருக்கு. அது மாதிரி ஒரே ஒரு SD கார்டு ஸ்லாட் தான். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஒரு ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன், மூவி டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன் கேனான் வச்சுருக்கிற மாதிரி சோனியோட ப்ரொப்ரேட்ரி ஆக்டிவ் ஸ்டடி ஷாட் அப்படிங்கிற டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் லைட்டாக க்ராப் ஆகும், ஆனால் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் லென்சஸில் உள்ள ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் இந்த ஆக்டிவ் ஸ்டடி ஷாட் ஸ்டெபிலைசேஷன் வச்சு நீங்கள் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணல, எந்த ரூமர் ப்ரைஸை பற்றி எந்த ரூமரும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி கேமராவில் உள்ள ஸ்பெக் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்திருக்கு. இதுதான் ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயம் தெரியல. ஆனால் இது வரைக்கும் கடந்த வரலாறுகள் படி இப்போ எப்படி வந்து FX30யோட சின்ன வெர்ஷன் தான் வந்து ZV-E10. FX30 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 185,000 ரூபா, அதே வந்து ZV-E10 வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு. அதே மாதிரி FX3 ஃபுல் ஃப்ரேம் சினி லைன் சின்ன வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZV-E1 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தோராயமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த FX3 அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ப்ரொஃபஷனல் கேமரா, சினி லைன் கேமரா, அது வந்து 385,000 ரூபா.
ஸோ அதை வச்சு இந்த ரேஷியோஸ்லாம் வந்து இப்போ வச்சு பார்க்கும்போது எஃபெக்ஸுக்கும் ZV-க்கும் உள்ள அந்த ரேஷியோ வச்சு அந்த விலையோட மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற ரேஷியோ வச்சு பார்க்க போனோம்னா இந்த ZV-E1ங்கிற இந்த வரப்போகுது அப்படிங்கிற இந்த கேமராக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 125,000-130,000 அவங்க வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அது நம்மளோட ஜிஎஸ்டி அது இறக்குமதி ஏற்றுமதி அதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது விலை எப்படி மாறுதுன்னு தெரியாது. ஸோ இது ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், 125,000-135,000 இந்த ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் கேமரா இருக்கலாம். இதில் வந்து அருமையான மைக் இம்ப்ரூவ்ட் மைக் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க, பேட்டரி இம்ப்ரூவ்டாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்திருக்குது. பொதுவாகவே சோனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்சி கேமராஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 digit யூஸ் பண்ணுவாங்க, FX30, ZV-E10 அப்படின்னு. இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்க்கெலாம் சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்ணுவாங்க, FX3, ZV-E1. ஸோ இது E1-ஆக தான் இருக்கணும், சில பேர் E100ங்கிறாங்க. பார்க்கலாம் கேமரா வரும்போது தெரிஞ்சிடும். ஸோ இந்த 12 megapixel எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெகாபிக்சல் அதிகமாக ஆக ஆக கேமராக்கள் லோட் அதிகமாகும், ப்ராசஸர் வந்து அவ்வளோ மெகாபிக்சலை ப்ராசஸ் பண்ணும், ரீடவுட் பண்ணும், கேமராக்கு ஓவர்லோட் ஆகும், பேட்டரி நிறையா டிஸ்சார்ஜ் ஆகும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஓவர் ஹீட் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து யாரும் பெரிய லெவலுக்கு இந்த சின்னமாக இந்த மாதிரி கேமராலாம் வச்சு பெரிய லெவலுக்கு கட் அவுட்டோ பெரிய லெவலுக்கு பிரிண்ட்லாம் எடுக்க போகிறது கிடையாது. இது வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக ஒரு கிரியேட்டட் சென்டர்ட் கேமராவாக தான் இருக்க போது. ஸோ ஒரு சின்ன ஒரு 20-21 inch மானிட்டர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 30-50 inch டிவி வரைக்கும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் உள்ள விஷயங்களை. ஸோ அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4K வீடியோக்கு ஒரு 8 megapixel போதுங்க. மெகாபிக்சல் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு மாயை தான், ப்ராசஸரும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சென்சாரும் தான் அது வந்து நிறைய விஷயங்கள் செய்யுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெகாபிக்சலுங்கிறது அதிகமாக ஆக ஆக கேமராக்கு லோடு அதிகமாக கொடுக்குறீங்க, பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, ஓவர் ஹீட் பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதனால தான் ஒரு காரணம் ஒரு ரீசனாக இருக்கலாம், மேபி இந்த கேமரா ஒரு 24 megapixel இல்லாமல் 12 megapixel வந்ததுக்கான ரீசனாக இருக்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேமரா கியர்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தியரிட்டிக்கலாக ஏதாச்சும் பேசுவோம். ஸோ பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது மிரர்மே ஸ்டுடியோ, வீ கிரியேட் அ பாண்ட் வித் யூ. பாய் பாய்.